ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோடிவ் என்தூசியாஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் தான். கோவளம் வரைக்கும் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம கூட யார் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த பைக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களால் வந்து பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டு ரீலு எதையாவது வந்து பார்த்துருப்பீங்க இந்த பைக்கை. ஸோ சுரே பல்சர் தான் வந்து நம்ம கூட இருக்கார். ப்ரோ வந்து பல்சர் வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு மனுஷர் அவர். ஸோ அவர் தான் வந்து நம்ம கூட இருக்காரு. நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோட ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆளாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இவரை. இந்த பைக் வச்சு பார்த்துருக்கோம், இவர் ஒரு ரைடராக பார்த்துருக்கோம். பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் யார், இதை ரெடி பண்ணக்கப்புறம் வந்து அவருக்கு எப்படி இருந்தது, அண்ட் இந்த வண்டியை ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பான்றது. ஸோ ப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 இயர்ஸாக வந்து இந்த வண்டியை ஓன் பண்ணிட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ரைட்ஸ் போயிருக்காரு. ஸோ நிறைய இருக்குது அவர்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சுரே ப்ரோ ஹாய், எனக்காக வந்து நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் வந்து பண்ணி கொடுத்ததுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போனால், ப்ரோ தான் வந்து என்னை கூட்டிகிட்டே வந்தார். ஸோ அது வரைக்குமே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக எனக்காக அவர் பண்ணார், அது வரைக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, இன்ஸ்டாகிராம் தவிர சுரே ப்ரோ யார், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அண்ட் இந்த பைக்குக்கான ஒரு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும்ல கண்டிப்பாக. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி ஏன் 220 எடுத்தீங்க? ஸோ எல்லாருமே வந்து ரிவ்யூவில் பொதுவாக கேட்க போனால் என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ இந்த வண்டி ஏன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி வந்து எத்தனை பேர் உங்களை கேட்டிருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக மாற்றிட்டீங்க, ஏன் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்களாம் வேறு. பட் நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 220 எடுக்கும்போது என்ன ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்தது, ஏன் 220 சொல்லிட்டு அப்போ எடுத்தீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த வண்டி ஒரு எல்லாருக்கும் ஒரு வண்டி மேலே ஒரு ஆசை இருக்கும், எந்த வண்டி வாங்குறதுன்றது ஒரு ஆசை இருக்கும். எனக்கு எப்படி அந்த ஆசை வந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு உருவமே இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு உருவம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதில் வந்து எனக்கு அப்படி தான் இந்த வண்டியை நான் ஃபஸ்ட் பார்த்தேன். அரவுண்டு 2009 ஒரு 2008 இருக்கும், நான் 6th to 7th சம்திங் 8th ஸ்டாண்டர்ட் படிப்பேன் நினைக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணா வந்து அவரோட ஃப்ரெண்டோட 220 வச்சுருந்தார். ஸோ நம்ம வீட் பக்கத்தில் ஒரு கேரேஜ் இருக்குது, மெக்கானிக் ஷெட் இருக்குது. ஸோ அந்த ஷெட்டுக்கு வந்து இந்த வண்டி வந்து வந்தது. ஆக்சுவலாக நான் வந்து 220 ஃபஸ்ட்டு பார்த்தது கிடையாது, தெரியவும் தெரியாது. பல்சர்லேருந்து 221 இருக்குன்றது தெரியும், பட் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லாக உடஞ்சி போய் ஃபேரிங்னா எதுவுமே இல்லாமல் வெறும் டேங்க்கு டயர்ஸு அது மட்டும் தான் இருக்குது, ஹேண்டில் பாஸ் கூட இல்லை இந்த வண்டியில். அந்தளவுக்கு ரொம்ப பேட் கண்டிஷனில் வந்தது. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அண்ணா டெய்லி நைட்டில் என்ன சொல்லுவார்னா, சுரேஷ் வண்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நிறுத்திடுங்க, வண்டியை வீட்டுக்குள்ளே நிறுத்திடுங்க. இது டே பை டே வண்டி வீட்டுக்குள் நிறுத்திருக்கேன், இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இது வண்டியை நான் டெய்லி தள்ளி தள்ளி எனக்கு இந்த வண்டி மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. இது என்னதான் இந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட சோஷியல் மீடியா கிடையாது, நெட்டு கிடையாது, நெட்ஒர்க் கிடையாது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது என்னதான்டா வண்டி, இதை பார்த்தே ஆகணுன்றது ஒரு ஆசை இருக்கும். ஆக்சுவலாக அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது, இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு ஆர்வம் இருந்தது, இது என்ன மாதிரி இருக்கும் இந்த வண்டின்னு சொல்லிட்டு. இது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உருவத்தை கொண்டு வர ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ் கேப்பில் ஒரு நாள் வந்து நான் இந்த வண்டியை பார்க்குறேன். இந்த வண்டி இப்படி தான் இருக்கும், இந்த 220 பல்ஸ் 220 இந்த மாஸ்க்கு. ஆக்சுவலாக அந்த வண்டியோட கலர் வந்து ஆஷ் கலர். இந்த மாதிரி மாஸ்க்கு இந்த மாதிரியோட லுக்கில் வந்து இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக 220 வந்த புதுசில் நினைக்கிறேன் அந்த வண்டி. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் கழித்து வண்டி ரெடி ஆகுது. அதாவது 2009 அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா அப்போ தான் இந்த 220 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி புதுசில் அந்த வண்டி அப்போ தான் இந்த வண்டி வந்து அதோடய ஃபுல்லோட ஃபுல் லுக்கு ஃபுல் தோற்றத்தை வந்து நான் அன்றைக்கி தான் அதை ரசித்தேன். அந்த வயசில் அது ஒரு அட்மையர் வந்து பெரிய லெவலில் ஒரு அட்மையர் இருந்தது. ஓ இந்த வண்டி இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வண்டி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டியை ஓட்ட ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சிது. எப்படின்னா சண்டேஸில், ஆக்சுவலாக நான் சர்ச் அவ்வளோவா போக மாட்டேன் டு பி ஃப்ராங்க், பட் இந்த வண்டியை ஓட்டணுன்றதுக்காகவே, அப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, சர்ச்சுக்கு போகணுன்றதுக்காகவே, எங்கே போனால் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வண்டி சாவி எடுத்துக்கிட்டு இந்த வண்டியில் போகிறது எனக்கு ஆசை. சர்ச் வரைக்கும் போயிட்டு இந்த வண்டி வந்து எங்கே கூட்டிகிட்டு போகுது, ஆக்சுவலாக குட்ஸ் திங்ஸ் டேக்ஸ் த குட் பிளேசஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ், அந்த எவ்வளோ ஆசையாக அந்த வண்டியை நம்ம எடுத்திருப்போம், அந்த எடுத்து அது ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டி பார்க்குறோம், அதோடய டார்க்கு பவர் எல்லாமே ஒன்றுமே தெரியாது. த்ராட்டில் கொடுத்தா வண்டி போகுன்றது மட்டும் தான் தெரியும், கீர் மாற்ற தெரியும். அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு குட் ஃபீலோட அது கூட்டு போய் சேர்த்த இடம், அந்த 220 வண்டி வந்து ஒரு கூட்டு போய் சேர்த்த இடம் ஒரு சர்ச், ஒரு வர்ஷிப் பிளேஸ், ஒரு ஒரு குட் வைப் கிடைக்கிற ஒரு இடமா இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து பெருசாக உனக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்த வண்டி சொந்தக்கார அந்த வண்டியோட சொந்தக்காரங்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. பட் அந்த 220 மேலே எனக்கு ஒரு பயங்கர ஒரு கிரேஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. உள்ளேருந்து அந்த ஹார்ட்குள்ளே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா. நீங்கள் சின்ன வயசில் உங்கள் மேக்ஸ் டீச்சர் மேலே உங்கள் சயின்ஸ் டீச்சர் மேலெல்லாம் அறியாத வயசில் புரியாத காதல் மாதிரி வந்து எனக்கு அப்போ அது ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஸ்டார்ட் ஆன காதல் வந்து அப்படியே போய் 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 ஆல்மோஸ்ட் 11th 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிக்கும் போது தான் வந்து இந்த 220 ஓன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்துச்சு. பட் அதுக்கான சோர்ஸ் இல்லை. வீட்டில் கேட்கும் போது ஆல்மோஸ்ட் வழக்கம் போல் எல்லோரும் வீடு மாதிரி தான். ஸோ சோர்ஸ் இல்லாமல் இருந்தது. வீட்டில் கேட்டால் ஆப்வியஸ்லி எல்லோரும் வீடு மாதிரி தான், வண்டிலாம் வேண்டாம் வண்டிலாம் ரிஸ்க்குன்னாங்க. வழக்கம் போல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்ற ஒரு இன்கம் கைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வச்சு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸில் கொஞ்சம் கூட சேரவே இல்லை. முடிஞ்சு போச்சு கதை, காலி ஆயிடுச்சு. பேங்க் பேலன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த் அதாவது காலேஜ் முடிக்க போகிறோம் வெளியே ஃபைனல் செமஸ்டர் வந்துருச்சு, ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அந்த டைமிங்கில் தான் வந்து அந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி காசு நிறைய வேஸ்ட் பண்ணாமல் பஸ்ஸு காசை கூட எடுத்து வச்சுட்டு நடந்தே காலேஜ் போன கதைலாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு 10 ரூபா இருந்தால் கூட நான் அதை வச்சு சேவ் பண்ண முடியும் எல்லாமே. ஏன்னா அந்த ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு கட்டுறது கூட வந்து அந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருக்க டைமிங்கில் வந்து 1 ரூபா கூட வந்து ஒரு முக்கியமான காசாக இருந்தது. ஸோ அப்படி கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2015 Feb 23 வந்துருச்சு. என் கையில் ஒரு 39,000 இருக்குது. என்கிட்ட வந்து சேலரி ரெசிப்ட் இல்லை அப்போது. ஷோரூமில் வந்து கேட்கும் போது சேலரி ரெசிப்ட்டு பேங்க் பேலன்ஸு ஒரு போட்டாங்க, உள்ள பேர் லிஸ்ட் ஒன்று போட்டாங்க. போட்டப்போ அதில் ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட காசு 39,000 ரூபா இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அவன் கேட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாள் இருந்தது, மீதி எதுவுமே இல்லாமல் இருந்தது. அப்போ தான் என் ஃப்ரெண்டு அருண்ன்றவர் வந்து வாமாச்சான் நம்மளுக்கு தெரிஞ்சவர் இருக்கார் அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அது இந்த ஃபைனான்ஷியல் இந்த பை வெஹிக்கல் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நம்மளுக்கு தெரியாமல் சொன்னால் சேட்டுன்னு சொல்லுவோம், சேட்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, சேட்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இந்த வெஹிக்கல் ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ணியிருந்தோம். வித்தின் 1 ஹவரில் எனக்கு வண்டி வந்து எந்த ஷோரூமில் எனக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அதே ஷோரூமில் அங்கேயே போய் நான் வண்டி எடுக்கிறேன் இவங்க சோர்ஸ் மூலயமா. ஐ ஜஸ்ட் பேட் ஃபார் ஜஸ்ட் 39,000. பட் இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து ஃபுல் அமௌண்ட் தே பேட் ஃபார் மீ. பே பண்ணிவிட்டு 1,04,000 ருபீஸ் அண்ட் சம்திங் அந்த காசு. ஆக்சுவலாக அந்த வண்டி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் செக் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ட்ரையல் செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு வண்டி 220 நின்று ரெடி ஆகிட்டுருக்கு. உள்ளே போனோன்னே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடுறோம், அந்த வண்டி எடுத்துக்கோங்க இது நல்லாயிருக்கு, பிளாக் கலர் 220 கேட்டிங்கன்னாங்க. எனக்கு இது வேண்டாம், இது யாருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இது வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலாக வண்டி வந்து இந்த சைடில் இருக்குது, இங்கேருந்து நான் லெஃப்டில் திரும்பி பார்க்குறேன், எனக்கு பின்னாடி சைடில் ஒரு 20லேருந்து ஒரு 40 வண்டிக்கு மேலே வந்து 220ஸ் வந்து வரிசையாக நிற்குது, புது ஸ்டாக்ஸு ஸ்டாக்ஸ் வந்து குடோனில் நிற்குது. இந்த பக்கமும் 220ஸ் இந்த பக்கமும் 220ஸ் நான் அந்த 220ஸில் வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டேன். அதாவது அந்த என்ட்ரி நான் நடந்து போகிறேன், உள்ளார நடந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். எனக்கு எந்த வண்டியுமே அந்த கேட்சே அந்த மாதிரி தெரியல. உள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். வரும்போது ஒரு இடத்துல வந்து தட்டிட்டு வந்துட்டேன், ஐ மீன் ஒரு இடத்துல வந்து இடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தெரியல. உள்ளே எப்போ வந்து நிற்கும் போது பார்த்தப்போ எந்த வியூ இருந்துச்சோ திருப்பி வந்ததுக்கப்புறமா எனக்கு அந்த ஒரு எதுவுமே தெரியல, எந்த வண்டி வாங்குறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போது ஒரே ஒரு வண்டி மட்டும் வந்து ஹேண்டில் பார் ஏன் பக்கம் திரும்பி இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா வண்டியும் ஒரே சைடு தான் வச்சுருப்பாங்க ஷோரூமில், அந்த ஒரு வண்டியில் இடித்தது மட்டும் ஏன் பக்கம் திரும்பி இருந்தது நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு அது வந்து என்னென்னா அதை என்னை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்துல. ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே வந்து டக்குன்னு ஆக்சுவலாக ஒரு வரிசையாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் திரும்பி இருந்ததுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கேட்சாக தெரியும், அது நோட்டிசபிளாக தெரியும் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பார்த்த அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே இந்த வண்டி, ஓகே ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ் பைக் அப்படின்ற மாதிரி அந்த வண்டி எடுங்கன்னா இந்த பக்கம் 15 வண்டி இருக்குது, இந்த பக்கம் 20 வண்டி இருக்குது, நடுவில் அந்த வண்டி நிற்குது. ஆக்சுவலாக தம்பி இந்த வண்டி எடுக்க முடியாது பையில், எனக்கு இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி அங்கே ஒரு அடம் பிடிச்சி எடுத்து கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை ஃபுல் செக் பண்ணிவிட்டு அதை ஸ்பாட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வண்டி வந்து எடுத்தாங்க. Feb 23, 2015 அரவுண்ட் ஒரு 230-330 குள்ளார வண்டி வந்து டெலிவரி ஆகுது. ஆக்சுவலாக கைக்கு வருது.
அதுதான் வந்து வண்டி கான ஸ்டோரி மாதிரி வண்டி வண்டிக்கான பிகினிங். ஆக்சுவலாக உள்ள சுரேஷும் 220 பல்சரும் எப்படி மீட் ஆனாங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு 5 வருஷம் லவ். அது ஆக்சுவலாக அந்த லவ் வந்து அன்னைக்கு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் மாரி எங்கேஜ் ஆகிட்டோம் ஆக்சுவலாக அப்படி சொல்லலாம். ஸோ அப்படி தான் இந்த ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஓடோமீட்டரில் 6 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 6 டிஜிட்ஸ் இருக்கும், அதில் 0000 6 டிஜிட் 0ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போது போய்கிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பொல்லாதவன் படத்தை வந்து அவர் சொல்லிட்டார். அவரோட ஆக்சுவலி இது வந்து நம்ப மாட்டீங்க இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்லாம் கேட்டு, ஆனால் உண்மையாகவே நீங்கள் போய் ஒரு பைக்கை பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். இவர் நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து நியூமராலஜி நான் நிறைய பார்ப்பேன். ஓகே, இன்க்ளூடிங் மை ஃபோன் நம்பர்ஸ், மை ரோல் நம்பர்ஸ், வாட் எவர் ஐ திங்க் யூஸ்டு. இன்ஃபேக்ட் என் வண்டியோட ரெஜிஸ்டர் நம்பர் கூட வந்து என்னோடய நியூமராலஜியில் செட் ஆகும். ஓகே, என்னோடய டேட் ஆஃப் பர்த், என்னோடய லெட்டர்ஸோட கவுண்ட்ஸு இதெல்லாம் நியூமராலஜி செட் ஆகும். இதெல்லாம் செட் ஆகும். ஓகே, இதெல்லாம் செட் ஆகும். நாட் அன் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால் அமைச்சிக்க முடியும். நியூமராலஜி வந்து பார்த்தா நம்மளால் அமைச்சிக்க முடியுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஃபேன்சி நம்பர்ஸ் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், நம்ம மொபைல் நம்பர்ஸ் நம்மளுக்கு நியூமராலஜி படி கேட்டுன்னு வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கலாம். பட் வந்து இந்த வண்டிக்கு ஒரு யூனிக்குவான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆக்சுவலாக ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு ஒரு சேஸ் நம்பரும் இன்ஜின் நம்பரும் ஒன்று இருக்கும். அந்த ரெண்டு நம்பரையும் வந்து நியூமராலஜி படி கணக்கு பண்ணி பார்க்கும் போது இட் பிகம்ஸ் மை லக்கி நம்பர். ஓகே, கரெக்டாக வந்து அது தானாகவே சூட் ஆகிடுச்சு உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பாண்டிங் வந்து அதுலேருந்து ஆக்சுவலாக அது தோண ஆரம்பிச்சுது. உடனே தெரியல ஆக்சுவலாக இதெல்லாம் கூட்டு இதெல்லாம் வந்துல ஒரு நியூமராலஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் எதுக்கோ ஒரு பேப்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அப்போ தான் தோணுச்சு இதில் ஒரு நியூமராலஜிஸ் ஒன்று இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் அந்த நியூமராலஜி பாண்டிங் வந்து நம்மளுக்கும் வண்டிக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அந்த பாண்டிங் அது ஒரு ஹாப்பியான விஷயம். அந்த பாண்டிங் வந்து அதுலேருந்து ஆரம்பிக்க அது அந்த ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் டீப்பாக ட்ராவல் பண்ண சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. வி ஜஸ்ட் கெட் அண்டர்ஸ்டாண்டட் வித் அவர் செல்ஃப்ஸ். என்னை பற்றி அவருக்கு எப்படின்றது தெரியும், அவருக்கு என்னென்ன என்னென்ன டைமில் எப்படிலாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இட்ஸ் இந்த ட்ராவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து ட்ராவல் ஆகி போக ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி தான் அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பைக்குன்றது அவர் வந்து அவ்வளோ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி அண்டர்ஸ்டூட் பண்ணி வந்து அவர் எடுத்துருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்குமே அது கண்டிப்பாக அமையும், அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, கண்டிப்பாக அமையும். ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. ப்ரோ வந்து ஒரு 5 வருஷம் லவ்வை வந்து மொத்தமாக போயிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ கேட்கும்போது. இன்க்ளூடிங் சேசிஸ் நம்பர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சூட் ஆகி லக்கி நம்பரில் அமைஞ்சதுன்றது சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரோ வந்து ரொம்பவே அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தார், செம்மையாக இருந்தது எனக்கே கேட்கும்போது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது கண்டிப்பாக அமையும், நம்ம எந்த அளவுக்கு அதை நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ப்ரோ வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே ஒரு லக்கியான பர்சன் தான், பைக்குக்கு வந்து கரெக்டாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஸோ ட்ராவலை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது. ஸோ ப்ரோ வண்டி எடுத்தாச்சு, 2015 வண்டி எடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட்டு என்ன? உங்கள் வந்து காலேஜ் ஃபைனலில் தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. வேலைக்கு போகும்போது வண்டி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்போ வந்து 220லாம் வந்து நீங்கள் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்களா? அப்போ வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல, பட் நீங்கள் லவ்வோடு எடுத்துட்டீங்க வண்டியில். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரிலாம் எதாவது இருந்திருக்கோம்ல? ஸோ அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். வண்டி வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை பற்றி சொல்லுங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு என்னால் சொல்ல முடியாது, வேணால் ஒன்றா ஒன்று சொல்கிறேன். எனக்கு தோணுது நான் சொல்கிறேன். என் வண்டி கூட நான் இருந்தேனா அது ப்ளஸ்ஸு, என் வண்டி கூட நான் இல்லைன்னா அது எனக்கு மைனஸ், அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ஈச் வெஹிக்கல் ஹேஸ் அ யூனிக்யூ டிசைன்ஸ் அண்ட் யூனிக்யூ அதோட தோற்றங்கள் அமைப்புகள் அது கேரக்டர் வைஸில் அது ஒவ்வொரு வண்டியுமே பெஸ்ட்டு தான். அது வந்து TS50 இருக்கட்டும் இல்லைனா 1000cc சூப்பர் பைக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் ஈச் பைக் ஹேஸ் அ யூனிக்யூ கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 220 அதில் நான் வச்சிருக்க 220 கண்டிப்பாக யூனிக்னஸ் தான், அது வந்து அதில் ட்ராபேக்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு எந்த இடத்துலையும் வந்து என் வண்டி கை கொடுக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட், ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்றதில் வீட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர்ஸ் வர ஆரம்பிச்சிது. வண்டி வாங்கிட்டான் பறக்க ஆரம்பிச்சிட்டான், வண்டி வாங்கிட்டான் பறக்க ஆரம்பிச்சிட்டான்னு இருந்துச்சு. ஓகே, இவங்கள நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம், சண்டை போட முடியாது ஆப்வியஸ்லி.
பட் வந்து நம்மளால் காம்ப்ரமைஸாக பேச முடியும், நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். எப்படி நீ ப்ரூஃப் பண்ண போகிறேன்னும் போது தான், வண்டி ஓட்டுறோம், வண்டி ஓட்டினா சின்ன பசங்க வண்டி ஓட்டுறாங்க, ஒரு 19 இயர்ஸில் வண்டி ஓட்டும் போது, 19-20 இயர்ஸில் வண்டி ஓட்டும் போது முறுக்கி முறுக்கி ஓட்டுறாங்க, ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹெல்மெட் போடாமல் போனாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டான், சேஃப்டி இல்லாமல் போனாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து மைண்டில் வர ஆரம்பிச்சுது. எல்லாமே பண்ணலாம், ஆனால் சேஃப்டியோடு பண்ணலாம். மூணுலேயே கால் வைக்கிறாங்க, ஆனால் அதுக்கான விஷயங்களில் நம்ம சேஃப்டி மெஷர்ஸை பார்த்துக்கிட்டு வச்சா எது வேணால் பண்ண முடியும். அப்போ பைக் ஓட்டுறதுன்றது வந்து அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, வீட குட் ஹெல்மெட். ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட்டுன்ற விஷயத்துக்கு முன்னாடி நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதாவது சாட்டர்டே நைட் வந்து ஃப்ரெண்ட் வந்து அந்த அருண் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் அருண் சொல்லியிருந்தேன், அவர் வந்து சாட்டர்டே நைட் வந்து எதர்ச்சியாக அவர்கிட்ட பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ சாட்டர்டே டு மண்டே நடுவில் ஒரு நாள் சண்டே நல்ல கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஈவினிங் சண்டே ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணேன்னா, வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி போய் ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க, சூப்பர். வேகாவில் ஸ்ட்ரீட் கேங்ஸ்டர், அப்போ ஹெல்மெட்டோட பிராண்ட்ஸ் நேம்ஸ் எதுவுமே தெரியாது. ஒரு ரோட்டில் போகும்போது இந்த ஹெல்மெட்டை பார்த்த அந்த ஒரு அட்ராக்ஷன், இது நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை வாங்கிட்டேன் நான். வண்டி வாங்குறதுக்கு வண்டி காசு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஹெல்மெட்டு காசு கட்டினேன், 1600 ரூபாவோ ஒரு 700 சம்திங், ஐ டோன்ட் நோ, ஞாபகம் இல்லை எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் அந்த ஹெல்மெட்டை வாங்கினோம். அங்கேயும் ஒரு விஷயம் நடந்தது, ஹெல்மெட்டை சூஸ் பண்ணும் போது வண்டி கலர் வச்சா ஹெல்மெட்டை சூஸ் பண்ணுவாங்களா, அது ஒரு அது லாஜிக்காக எனக்கு எல்லாம் தெரியாது. ஹெல்மெட்டை கேட்க போயிட்டோம், ஹெல்மெட்டு காட்ட சொல்கிறோம், வண்டி கலர் என்னப்பா சொல்லுங்கப்பா காட்டுப்பா, வண்டி எங்கள் வெளியே நிற்கிதானாங்க, பசங்க கூட இருந்தவங்களாம் சிரித்தாங்க, அக்கா அவங்க இன்னும் வண்டியே வாங்கலக்கா ஆக்சுவலாக, அதுக்குள்ளே ஹெல்மெட் வாங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ எனக்கு அது வந்து காமெடியாக தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல, பட் வந்து நான் சொன்னேன் கருப்பு கலர் வண்டி வாங்க போகிறேன், எனக்கு வெள்ளை கலர் ஹெல்மெட் கொடுங்க நல்லாயிருக்கும், எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, நல்லா தான் இருக்கும் வெள்ளை கலர், பேக்கில் கலர் பிளாக் கலர் பைக்குக்கு ஒயிட் கலர் ஹெல்மெட்டு. ஸோ அந்த ஹெல்மெட்டுக்கு வாங்குறதுக்கு நடுவில் வந்து பைக்கும் ஹெல்மெட்டு நடுவில் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பைக் வாங்குறது ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் மதியானம் மேலே தான் போயிட்டு பைக்கே வாங்கினோம். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கோம். வி ட்ராவலிங் ஃபார் 6 மந்த், ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் அப்படிலாம் போய்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு தாண்டி போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏதா பண்ணலான்னு தெரியும் போது, சரி ஓகே இந்த கிளப்ஸ்லாம் இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த வே பைபாஸிங்கில் வந்து ஒரு கிளப் பல்சர் 220க்கான தனி கிளப் ஒன்று வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிது. ஓகே, அந்த கிளப்பை போய் மீட் பண்ண பார்க்கணும். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அப்போது ஆப்போசிட் ரோட்டில் க்ராஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஒருத்தவங்க ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் 220ஸ் வந்து நிற்கிறாங்க, அரௌண்டு 15-25 சம்திங், ஞாபகம் இல்லை, பட் நிறைய 220ஸ் ஒரு டீ ஷாப்பில் நிற்கிறாங்க. அப்போ வந்து நான் உடனே ஆப்போசிட் ரோட்டில் க்ராஸ் பண்ணிவிட்டு ஓடி போய் அவங்கள பார்த்தேன், இந்த மாதிரி நானும் 220 வச்சுருக்கேன், ஆக்சுவலாக எனக்கு இந்த கிளப்லலாம் சேரணும்னு ஆசை இருக்குது, பட் என்ன எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும்லாம் எனக்கு தெரியல, உங்களால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. இஸ் நேம் இஸ் கிரி அந்த இஸ் ஓன் த கிளப் Top 25 மேனியக்ஸ் அண்ட் சென்னையில் ஃபஸ்ட்டு கிளப் 220க்காக ஒரு கிளப் அந்த கிளப் வந்து ஸ்பெஷலி ஃபஸ்ட் 220ஸ் வந்து Top 25 மீனியாக்ஸ்ன்ற கிளப் வந்துச்சு. கிரி மிஸ்டர் கிரிதரன்றவர் வந்து நான் பார்த்துருந்தேன், அவர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. அப்போ தான் வந்து அந்த கிளப் பற்றின தெரிஞ்சது. வி ஸ்டார்டட் ரைட், ஃபஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரின்றது தான் வந்து ஷார்டஸ்ட் ரைடு ஆக்சுவலாக, அந்த ஃபஸ்ட்டஸ்ட் ரைடு. ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த ரைடிங் பேஷனில் உள்ளே வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து என்கிட்ட ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஜர்கின் போட்டுப்பேன், க்ளவுஸ் போட்டுப்பேன், ஸோ அது மட்டும்தான், ஷூஸ் போட்டுப்பேன், ஜீன் போட்டுப்பேன். ஸோ இப்படி தான் ரைடிங் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி போக 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 ஜஸ்ட் எதுவுமே இல்லாதப்போ பைக் வந்துச்சு. பைக் வந்ததுக்கப்புறம் என்னப்பா அடுத்தது என்ன பண்ணலாம்னும் போது அந்த கிளப்பில் அந்த பைக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே அந்த கிளப்புக்குள்ளே வர ஆரம்பித்தோம். சரி கிளப்புள்ளேயும் வந்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ரைட்ஸ் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடிங் கியர்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ இந்த கிளப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. ரெண்டாவது இதுக்குள்ளே பாண்டிங் ஆகி ரைட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கிறது, ரோட் சென்சஸ்ஸு, ஹவு த ரோட் பிகேவ்ஸ் அப்படின்ற விஷயங்களில் ஒரு சின்ன அளவுக்கு பேசிக், அதாவது எல்கேஜி மாதிரி கற்றுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் தான் வந்து அரவுண்டு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரைடிங் கியர்ஸ் வாங்குறத பற்றி வி ஜஸ்ட் கெட் அ பிளான். அப்பயும் காசு கிடையாது, உண்மையாக சொல்லணுன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு 20,000 கடன் வாங்கிட்டு ரைடிங் ஜாக்கெட்டும் பிராண்டட் ஹெல்மெட். ஸோ அந்த வேகா வந்து அந்தளவுக்கு
எஃபிஷியண்ட்டாக இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன் பார்க்கும்போது வந்து சேஃப்டி மெஷர் டாட் சர்டிஃபைடு பார்க்கும்போது அதில் ஐஎஸ்ஐ மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட் பார்க்கும்போது எம்டி பிராண்ட்ஸில் அந்த ஹெல்மெட்டை ஒன்று சூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஹெல்மெட் தான் வந்து ஃபஸ்ட்டாக ஓன் பண்ண ஹெல்மெட்டு. ஸோ அந்த ஹெல்மெட்டை வாங்கினோம், ரைடிங் ஜாக்கெட் வாங்கினோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுஸ் வாங்கினோம், ப்ரோ பைக்கர் க்ளவுஸ் தான் வாங்கினேன். அதுக்கடுத்தது வந்து நீ கார்ட்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கும் போது நீ கார்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக பூட்ஸ் வந்து ஒரு ரெகுலரான பூட்ஸ், நல்ல ஒரு காஸ்ட்டில் இருக்க பூட்ஸ், ஒரு அரௌண்ட் 2000 இருக்க பூட் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ரைட்ஸ் கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் ரைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு தலச்சேரி, அதாவது பே ஆஃப் பெங்கால் டு அரேபியன் சீ போயிட்டு அப் அண்ட் டவுன் ஆல்மோஸ்ட் ஒரு 1600 கிலோமீட்டர்ஸ் வரும். எல்லாம் சுற்றி கீத்திலாம் வந்து 1600 கிலோமீட்டர்ஸ் வரும். ஃபஸ்ட் ரைடு அதுதான். ஒரு 70 கிலோமீட்டர் கூட கான்ஸ்டண்ட்டாக ஓட்ட முடியல, கால் மறுத்து போயிடுச்சு, கை மறுத்து போயிடுச்சு. ஃபஸ்ட் ரைடு தூக்கம் வருது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லாங் ரைடு பண்ணும்போது இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணாமல் கிளம்பினேன். எனக்கு தெரியல ஆக்சுவலாக இதுதான் லெவல் இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் வந்து அதெல்லாம் விஷயங்கள் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு பிரதர்ஹுட் பைக்கிங்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் சென்னை வரும்போது உங்களுக்கு வண்டி ஒரு 160 கிலோமீட்டர் டு ரீச் த ஹோம் அப்படின்னும் போது, ஃப்ரம் த வேலூர் டு சென்னை வரைக்கும் ஒரு 145 கிலோமீட்டர் வந்து என் வண்டியை டோ பண்ணி வந்தாங்க. டோ பண்ணி வந்து சென்னையில் விட்டாங்க. ஏன் சென்னை டோ பண்ணி வந்தாங்கன்னா, இன்ஜினியர் லெவலை செக் பண்ணாததுனால உள்ளே இருக்க போர் பிஸ்டன் எல்லாம் ஹீட் ஆகி உடஞ்சே போயிடுச்சு. ஸோ 160 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து டோ பண்ணி வீடு வரைக்கும் வந்து விட்டாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தோம், லெவல்ஸ் செக் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் செக் பண்ணணும், மெக்கானிக்ஸை கரெக்டாக அப்ரோச் பண்ணணும், என்ன விஷயங்கள் பார்க்கணும், என்ன விஷயங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து மைண்டில் வந்தது. எவ்ரி ரைட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமாம், ஒவ்வொரு ரைட்லையும் நம்ம ஒரு புது விஷயமாக கற்றுப்போம். எனக்கு கற்றுக்கினதே வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர் டோ பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள். ஆக்சுவலாக 3 நேரத்தில் வந்து சேர்ந்துட்டோம் சென்னைக்கு, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பிரதர்ஹுட் பைக்கிங் கிளப் அஸ் அ பிகினர், நம்ம ப்ரைமரி ஸ்கூல் மாதிரி அதை ஆரம்பித்த ஒரு கிளப் வந்து இவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போதுமானா இந்தளவுக்கு உங்களை பத்திரமா கூப்பிட்டு வந்து விடும்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் படிப்படியாக ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து ட்ராவல் ஆச்சு, அரௌண்ட் ஒரு 75,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நல்லா ட்ராவல் ஆச்சு. ஓகே. ஸோ ப்ரோ, அப்போது வந்து நீங்கள் அந்த ரைட்லாம் பண்ணும்போது வண்டி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தீங்களா, இல்லை மைனராச்சும் எதாவது பண்ணியிருந்தீங்களா? அப்போது ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் பிளேட்டை கீழே இறக்கிட்டு ஸ்கூப்பு கீழே வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து 2 ஃபாக் லாம்ப்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து ஏஎஸோட வைசர் வந்து 220 வைசருக்கு மேலே வைசர் அட்டாச் பண்ணி டூரிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தேன். கூட வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸை மாற்றினேன். வண்டியை வந்து டோட்டலாக வண்டியில் இருக்க எல்லா ஹாலோஜின் பல்ப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓவரால் ஃப்ரம் த டெயில் டு ஃப்ரண்ட் டூம் லைட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட்டாக மாற்றிட்டு, அதாவது பல்சர் 220 இந்த எல்இடி வெர்ஷன் கூட சொல்லலாம். நான் ஆக்சுவலாக வண்டியில் சைடில் வந்து எல்இடி வெர்ஷன் தான் ஸ்டிக்கரும் வண்டி ஒட்டிருந்தேன். ஏன் எல்இடி வெர்ஷன்னா, வண்டியில் எந்த பல்ப்ஸுமே கிடையாது, எல்லாமே எல்இடி அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து மாடிஃபிகேஷன் லெவல் 1 இருந்தது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம், எக்ஸாக்டாக ஒரு வருஷம் சூப்பராக ட்ராவல். 2018 டிசம்பர், ஆல்மோஸ்ட் டிசம்பர் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு நடுவில் வந்து வேறு வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது சென்னையில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஓகே. எதிர்பார்க்காதமாக ஒரு 10-15 கீழே விழுந்து ஒரு 2 வரல உடச்சிக்கிட்டேன், 15 இடிச்சு. ஸோ அப்போது ஒரு 3 ரெஸ்ட்டில் இருந்தோம். ரெஸ்ட்டில் இருக்கும் போது தான் வந்து வண்டி விற்றுடலாம், சேல் பண்ணிடலாம், வேண்டாம் வேறு வண்டி வாங்கிடலாம், வண்டி 75,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, வண்டி வந்து இதுக்கு மேலே ஓடினா வண்டி நிறைய செலவு வைக்கும், வண்டி மாத்திரு, உங்ககிட்ட வந்து வேறு வண்டிஸ் நாங்கள் தரோம், டியூக் 390 வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும், செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து வண்டி நல்லாவே கிடைக்குது, வண்டி வந்து 390 செகண்ட் ஹேண்ட்ஸில் நல்ல நல்ல ப்ரைஸ்க்கெலாம் கிடைக்குது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் பட்டுகிட்டே இருந்தது, எப்போனா வந்து இந்த விஷயங்கள் பேசுறதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காதுபட வருது. வீட்டில் வந்து நான் இதை பற்றி அப்ரோச் பண்ணுறேன். எங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னப்பா அந்த வண்டி உன்னை பண்ணுச்சு, ஏன்பா வாங்க வித்துடலான்னு சொல்கிற அப்படின்னும் போது, அம்மா இல்லைம்மா இல்லை இப்படி சொல்கிறாங்கம்மா, இந்த மாதிரி வண்டி வந்து ரொம்ப ஓடிடுச்சு, 75,000 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணிடுச்சு, இன்ஜின் லைஃப் முடிஞ்சிட்டோம், அது முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நிறைய செலவு வைக்கோன்றாங்க. அது பாட்டுன்னு இருக்குது, நீ பாட்டு எடுத்துகிட்டு போகிற வர
சென்னை ஃப்ளட்ஸ்லாம் கூட சுற்றியாச்சு. இப்போ அதான் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமும் வண்டி இருக்கு கையில் தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்ததுக்கு அப்புறம் விற்கணும் என்னவோ அப்பயும் விற்கணும் தான் பேசிட்டேன். இல்லைம்மா வித்துனா நல்லா இருக்கமா. அப்போ வந்து டாமினர் லான்ச் ஆச்சு. ஓகே, டாமினர் 400 அப்போ தான் பஜாஜில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த பஜாஜ் அப்போது. சரி டாமினர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஐடியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டாமினரை வந்து வாங்கும் போது தான் பேசலாம்னு சொல்லியாச்சு வீட்டில். சரி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, சரி என்னவோ பண்ணிக்கோப்பா உன் இஷ்டம், உன் வண்டி உன் காசு என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. மறுநாள் காலையில் சேல் பண்ணிங்களா? சேல் பண்ணல, பேண்டட் வாங்கி ஓட்டினேன். ஏன்? ஆக்சுவலாக காலையில் இல்லை, நைட்டு மறுநாள் நைட்டு மழை பெஞ்சிட்ருக்கேன். ஜஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். மழை பெஞ்சிட்ருக்கும் போது கொஞ்சம் இது விசிபிலிட்டி இல்லை. சர்வீஸ் ரோட்டில் போகும்போது ஆப்போசிட்டில் வந்த வண்டி வந்து டாடா ஏசிக்கு பின்னாடி வந்த வண்டியோட கிளாஷ் ஆகிடுச்சு. இ வாஸ் இந்த டிடி. ஸோ நான் லைட்டும் போடல, இண்டிகேட்டரும் போடாமல் டக்குன்னு லெஃப்ட் எடுத்தோன்னே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இடிச்சிது. இடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நான் வண்டி மேலே விட்டுருக்கேன் அப்படின்னு. நான் பறக்கிறேன், வண்டியும் பறக்கிறாப்புல. ஷூ மட்டும் தலையில் வந்து விழுந்தது. அப்போ நான் எழுந்து உட்காரும் போது ஷூ வந்து தலையில் விழுது, வண்டி பின்னாடி கிடக்கு, நான் வண்டி இப்படி கிடக்கிறேன். நான் இடித்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும். சர்வீஸ் ரோட்டில் அவ்வளோ ஸ்பீட் கிடையாது தான், தப்பு தான். பட் இருந்தாலும் அது டைம் அர்ஜென்ட் அப்படின்னால போனேன். இடித்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது ஆக்சுவலி நான் வண்டியில் க்ராஷ் பண்ணிட்டேன். அந்த வண்டிக்காரன் பார்த்தா காவலை விழுந்து கிடக்கிறாப்புல. அப்போ தெரியாது ஹி வாஸ் இந்த டிடி. அதுக்கப்புறம் பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது. அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது, வண்டிக்கு அவ்வளோ கிராஷு, ஃபோர்க்கு பெண்டு, அலாய் பெண்டு, டயர் கிழிஞ்சிருச்சு, டியோவில் ஃப்ரேமே உடஞ்சிருச்சு. இவ்வளோ கிராஷஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லை, நான் எழுந்து நிற்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கப்புறம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வண்டி திருப்பி மறுநாள் காலையில் கொடுத்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்துட்டு வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கச்சி என்ன சொல்கிறது, இந்த விழுந்த அந்த பாடி பெயின் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ட்ராவல் ஆகி போகிறோம். ஒரு 6-7 டேஸ் 10 டேஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டேஸ் கேப்பில் வந்து திருப்பி இந்த வண்டியை பற்றி பேசலாம். ஏன்னா வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, திருப்பி அதை விற்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறோம். ரெடி பண்ணால் தானே விற்க முடியும், ஆக்சிடெண்ட் வண்டி விற்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி விற்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வண்டி சேல் பண்ணலாம் பேச்ச ஆரம்பிச்சவோ மறுநாள் காலையில், அதாவது ஒரு 10 நாள் கழித்து காலையில், நான் வந்து பல்லாவரம் டு தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த கேப்பில் வந்து எங்கேருந்து வந்தார்னே தெரில, மகராசன் என்னை பார்த்துட்டு என் முன்னாடி பெண்டு போட்டு டியோவில் சேம் டியோ சேம் எல்லோ கலர் பெண்டு போட்டு, ஆக்சுவலாக எனக்கு என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு அவனுக்கு தெரியல யாருன்னு. என் முன்னாடி வந்து 3 வாட்டி பெண்டு போட்டப்பில் 4வது பெண்டில் அவனோட ஃபுட்ரஸ் பேக் ஃபுட்ரஸ் வந்து என் வீலில் லாக் ஆகிடுச்சு. நான் அவாய்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக என்னை வண்டி அணைக்கிற மாதிரியே ஃப்ரெண்டில் வந்து ஜிக்ஸாக் போட்டுட்டு என் வண்டி வந்து லாக் ஆகிடுச்சு. அரௌண்ட் 40-50 லாக் ஆகிட்டு ரெண்டு வண்டியும் லாக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பண்ண முடியல, ஓரளவுக்கு மேலே அவர் விட்டுட்டார். நானும் வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ரெண்டு வண்டியும் ஒரு ஆள் உட்கார முடியாது, ரெண்டு பேரும் வண்டியும். அப்புறம் நான் அந்த வண்டியை ஹோல்ட் பண்ணி கீழே போட்டுட்டேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என் சின்ன அடி கூட இல்லை. ஆனால் எனக்கு வந்து சின்ன அடி கூட இல்லை, வண்டிக்கு திருப்பி செம்ம அடி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது மொதல் ஆக்சிடெண்ட்டுக்கும் 2வது ஆக்சிடெண்ட்டுக்கும் உள்ள நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, எப்போலாம் வண்டி விற்கலான்னு பேசின அப்போல்லாம் 2 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகாமல் வண்டியை மட்டும் அதை ஹர்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஒரு குழந்தைகிட்ட போகாதுன்னு அது என்ன பண்ணும், அப்பா அம்மா போட்டு அடிக்காது, போய் செவத்தில் இடிச்சுக்கும், தரையில் போய் முட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாதிரி எனக்கு அது தோணுச்சு. ஓகே, நான் உன்னை விற்க மாட்டேன் இனிமேல், உன்னை விற்று விற்கிறேன்னு எடுத்த பேச்சு தப்பு தான் மன்னிச்சுக்கோ, உயிர் பயத்தை காட்டிட்டு வந்திருக்க நீ அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் விற்கக்கூட ஐடியா வந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு விஷயம் ஆரம்பிச்சுது. இந்த மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடிஃபிகேஷன் வந்து 2018 டிசம்பர் 18 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 3 அன்னைக்கு வண்டி வந்து டெலிவரி ஆச்சு. ஆக்சுவலாக டெலிவரினா எப்படி சொல்கிறது, வண்டி ஃபுல் ரெடியாகி கெட்டிங் பேக் டு மை ஹோம் அப்படின்ற அளவுக்கு ரெடியாகி வந்திருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 75-76 டேஸ் வந்து கவர் ஆகிருந்தது ப்ரோ. ஓகே, அப்போது நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு மாடிஃபிகேஷன்ஸ்னு நம்ம பண்ண போகிறோம், ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அப்படின்னும் போதே இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதுதான் வரப்போகுது இதுதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டீங்களா, இல்லை அங்கே நீங்கள் பண்ண இடத்துல வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலாக
என்னென்னா வந்து நம்ம பர்பஸ் டூரிங்கில் அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம், புது வண்டி வாங்கக்கூடாதுன்ற முடிவும் பண்ணிட்டோம். இந்த வண்டியும் டூரிங்க்கும் போகணும், அடாப்ட் ஆகணும். வண்டியும் வந்து விற்கக்கூடாது, டாமினரும் எடுக்கக்கூடாது. இந்த மூணு விஷயங்கள் லைனில் வரும்போது தான் வந்து ஒரு விஷயம் மைண்டுக்கு வரமிச்சு, மாடிஃபிகேஷன்ஸ். என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலான்னும் போது, ஓகே நம்ம வண்டியை டூரிங் செட்டப்புக்கு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். டூரிங் செட்டப்பில் பேசிக் என்ன இருக்கணும், ஒரு ஒரு வண்டிக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் எல்லா வண்டிக்கும். டூரிங் பைக்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். வண்டி வந்து டாலராக இருக்கணும், என்டூரன்ஸாக இருக்கணும், வைட் ஹேண்டில் பார்ஸ் இருக்கணும், ஹேண்ட் கார்ட்ஸு, கிராஷ் கார்ட்ஸு, சேடல் ஸ்டே, டாப் ரேக்ஸு, டேஷ் பிளேட்டு ஹெவியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கெல்லாம் உட்காந்து தனித்தனியாக டிசைன் பண்ணி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோஷாப் பண்ண ஆரம்பித்தோம். சூப்பர். அப்போ ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சு தான் வந்து ஆக்சுவலாக வண்டி இப்படி தான் இருக்கணும், சைட் லுக், ஃப்ரண்ட் லுக் அப்படின்ற விஷயங்கள் வந்து மைண்ட்குள்ளே வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் அட்வென்ச்சர் சீரீஸாக அழகாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 220 மாடிஃபைடிங் ஆஸ் அ அட்வென்ச்சர் டூரர். ஸோ இந்த கான்செப்டை பிடிச்சிட்டேன். ஸோ இந்த கான்செப்டில் என்னென்னலாம் வரும், அந்த வர விஷயங்கள் வந்து 220க்குள்ளார அமையணும். கரெக்ட். எதை வேணால் எதையும் வேணால் சேர்க்க முடியாது. இப்போ இண்டிகேட்டர் மாட்டினா கூட வந்து வி சூஸிங் எல்இடி இண்டிகேட்டர்னா, அந்த எல்இடி இண்டிகேட்டர் ஹோல்டர் வந்து ஸ்டாக் இண்டிகேட்டர் ஹோல்டரில் அது செட் ஆகணும். அந்த ஃபேரிங்கோட கேப்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சின்ன இண்டிகேட்டருக்கான விஷயங்கள் இவ்வளோ இருக்கும்போது, ஓவரால் வண்டியை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணும் போது என்னெல்லாம் விஷயங்கள் ட்ராபேக்ஸை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்தலாம் விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த வண்டிக்கு என்னெல்லாம் செட் ஆகும், என்ன டயர் செட் ஆகும், எவ்வளோ ஆங்கிளில் இருந்தால், எவ்வளோ வைட் ஆங்கிளோட கிராஷ் கார்ட்ஸ் இருந்தால் என்ன கரெக்டாக இருக்கும், அண்ட் ஓவரால் வந்து இதோட வெயிட் ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தது. இப்போ ஏன்னா பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு விஷயங்கள். டூரிங் போகும்போது ஒரு அதிக கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் 1000-2000 கிலோமீட்டர்ஸ் மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கணும். அந்த ஆவரேஜ் ஸ்பீடை வந்து நீங்கள் உங்களோட மைலேஜ் கால்குலேட் பண்ணும்போது உங்கள் வண்டி அந்த வெயிட்டால் மைலேஜ் குறையவும் கூடாது, நீங்கள் போகிற டெஸ்டினேஷனையும் அது ஸ்டோப் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் கெண்ட் நீங்கள் வந்து போரும் ஆகிடக்கூடாது, புரியுது, லோடு எடுத்துகிட்டு போகிற வண்டி மாதிரி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இந்த வண்டியில் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாடிஃபிகேஷனில் இந்த கிராஷ் கார்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அதெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அப்ரோச்சிங் அ கம்பெனி. அவங்கக்கிட்ட வந்து இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது மெட்டீரியல்ஸை பற்றின டிஸ்கஷன் வந்துச்சு. மெட்டீரியல் டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த கிராஷ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோக்ராஃப்ட் மெட்டீரியல்ஸ், லைட்டு வெயிட்டட் மைல்டு ஸ்டீலை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஏரோக்ராஃப்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ பறக்கிற அளவுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் இருக்கிற வந்து இருக்கிற மாதிரி அந்த வெயிட், அது வந்து ஏரோக்ராஃப்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியலில் மைல்டு ஸ்டீலில் இந்த கிராஷ் கார்ட்ஸ் எல்லாமே செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பீக்கு இந்த பீக் வந்து நான் ஓனாக டிசைன் பண்ணி பண்ணது. இந்த பீக்காக உட்காந்து வரைஞ்சி ஸ்கெச் பண்ணி இதை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உட்காந்து பண்ணி இந்த பீக்கு ஒன்று ரெடி பண்ணி, இந்த ஃபைபர் செய்கிறவங்கலாம் இருக்காங்க, ஃபைபர்ஸ் இந்த ஒரிஜினல் பார்ட்ஸாக செய்கிறவங்க, அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். அவங்ககிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வி வெயிட்டட் ஃபார் 2 மந்த்ஸ். ஓகே. இந்த 2 மாசம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ஒரு 2 மாசம் ஆச்சு. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிவிட்டு, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2 மாதம் கழித்து அப்ரோச் பண்ணி வரும்போது அவங்க பேசிவிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் ப்ரோ, பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு டிஸ்கஷன் டீமில் பேசி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 1 or 2 weeks ஒரு 10 days கேப்பில் வந்து கால் வருது, ப்ரோ இந்த மாதிரி உங்களோட ஐடியா டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நாங்கள் இதை பண்ணுறோம், நாங்கள் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம தான் இதை பண்ண போகிறோம், இந்த பீக் டிசைன்ஸ் நீங்கள் கேட்டது நல்லாயிருக்கு, நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த டேட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபெப் 18 ஃபெப் 18 வந்து இந்த ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியலாக வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகும் போது இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த ஃபைபர் ஒர்க்ஸ் கம்பெனிஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பீக் ஒன்று பண்ணியிருக்கோம், பீக்குள்ள லைட் செட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் வச்சுருக்கோம், அது இல்லாமல் வைசர், யூனிக்யூ வைசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இதோட பேட்டர்ன் வந்து நான் வந்து கிளியர் வைசருக்கு நான் கொடுத்த பேட்டர்ன் இது, எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும், இந்த ஹைட்டில் இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இந்த இந்த வைசரை உட்கார வைக்கிறதுக்காக வந்து ஒரு ப்ளீடர், ஓகே, அஸ் வெல் அஸ் இஸ் ஹோல்டர் ப்ளீடர் இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கார்பன் டெக்ஸ்டர் கொடுத்து இந்த ப்ளீடரை வந்து இந்த வைசர் பிடிக்கிறதுக்காக வச்சோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைசருக்கு பின்னாடி ஒரு ஹோல்டர் இருக்குது, அந்த ஹோல்டர் வந்து இந்த ஸ்டாக் வைசரோட செட்டப்பில் உட்கார வைக்கிற மாதிரி இதுக்கான ஒரு தனி டிசைன் பண்ணி
இந்த வைசரும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி. ஸோ வின் பிளாஸ்ட்டை வந்து இது கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக ஸோ அதை டிசைன் பண்ணிவிட்டு இந்த வைசர்ஸ் ஹோல்டர்ஸு அந்த பீக் எல்லாமே வந்து ஒரு இடத்துல பண்ணிட்டோம். ரெண்டாவது இந்த கிராஷ் கார்ட்ஸை வந்து செகண்ட் ஏரியா இன்னொரு இடத்துல பண்ணி இது பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்து வித் மை சப்போர்ட் ஆஃப் த பீஸ்ட் ரைடர்ஸ் கிளப். அவங்க இந்த லாக்டவுன் டைமிங்கில் கூட வந்து எனக்காக நான் கேட்டதுக்காக சைனாலேருந்து இந்த டயர்ஸை இம்போர்ட் பண்ணி இறக்குனாங்க. அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் போது வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த டயர்ஸ் வந்து டிம்சன் டயர்ஸ் வந்து இந்த ஒரு 6 மந்த் ஆர்என்டிக்கு அப்புறம் இந்த டயர்ஸை வந்து ஆக்சுவலாக வாங்கினோம். எந்தெந்த மாடல் வாங்கலாம் அப்படின்னும் போது TS722 என்ற மாடல் டயர்ஸில் வந்து நம்ம ரிம் சைஸுக்கு ஏற்ற டயர்ஸ் வந்து இதில் வாங்கி ஃபிட் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸு, வண்டியில் இருக்க ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு ஆக்சரீஸ் கம்பெனிலேருந்து அங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. 40 வாட்ஸ் வந்து டூரிங் பர்பஸ்க்காக 44 ஈச் லைட்ஸ் வந்து 40 வாட்ஸ் வரும். ஸோ நான் நைட் ரைட்ஸ் வந்து எனக்கு வந்து நைட் ரைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த நைட் ரைட்ஸில் வந்து இந்த ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்குது. அப்புறம் இந்த ஹேண்ட் கார்ட்ஸு, ஏசபிஸில் வந்து ஹேண்ட் கார்ட்ஸு, அப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர்ஸு, அப்புறம் மேலே வந்து கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர்ஸு ப்ளஸ் KTMோட LED இண்டிகேட்டர்ஸ் வந்து வண்டியில் மாட்டியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இதுக்குள்ளே வந்துடுது. ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து நீங்களே பேட்டன் போட்டு கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னு, உங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் வந்து இருந்தது ஆல்ரெடி, நீங்கள் வந்து எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது? லைக் இந்த இடத்துல இந்த ஏரோடைனமிக் டிசைனும் வந்து இருக்கணும், லைக் மெட்டீரியல்ஸ் பற்றியே வந்து நீங்கள் யாரு கூடயாவது தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து நீங்கள் எப்படி கெயின் பண்ணிக்கிட்டீங்க, அதை பற்றி வந்து சொல்லுங்கள். எப்படி அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு? ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரியாதப்போ தான் நம்மளுக்கு ஒருத்தர் கொடுப்பார் ஐடியா, கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூகுள்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அவர் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயெல்லாம் விட்டார். பட் வந்து அதில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து கிவ்ஸ் அ மேட்டர். ஓகே, நம்ம தான் அதை உருவாக்கணும். பட் வந்து அது கொடுத்துரும், ஒரு ரெசிபி மாதிரி ஒன்று கொடுத்துரும், அதை நம்ம செய்கிறது இருக்குது. ஸோ அந்த கூகுள் வந்து இதெல்லாம் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்கள அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்ஸ்டாகிராம் மூலியமாக அப்ரோச் பண்ணிவிட்டு நாங்கள் இந்தந்த கன்சர்ன் பர்சன்ஸை வந்து மீட் பண்ண ஆரம்பித்து இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2019 வண்டி கைக்கு வந்துருச்சு. March 3 வண்டி டெலிவரி ஆகிடுச்சு, சென்னை வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. மாடிஃபிகேஷன் பண்ணி, அதாவது இந்த டீம் ஒர்க் பின்னாடி இருந்த டீம்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்ல நல்ல ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட பிஸ்னஸ்க்காக அதை கேட்டாங்க. எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது, புதுசாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக ஒரு டிசைனு, புது கலர்ஸு. இந்த ஃப்ளாரசன்ட் கலர் வந்து கொடுக்கணும், எனக்கு வந்து ஃப்ளாரசன்ட் கலர் மேலே ஆசை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஃப்ளாரசன்ட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போது இந்த நல்ல நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். என் ஃப்ரெண்ட் வந்து இஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், பட் விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணது. எங்களுக்கும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாடிஃபிகேஷன் வந்து நல்லா இருந்ததுனாலையும், இன்ஸ்டாகிராம் அப்போ வந்து நல்லா வைரலில் இருந்ததுனாலையும் அதில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோன்னே நல்ல ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நல்ல நல்ல ரீச்சஸ் ஆக ஆரம்பிச்சுது. நிறைய மெசேஜஸ்ஸு, முக்கியமாக அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்து நல்ல 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 ஃப்ரெண்ட்ஸ் பழக ஆரம்பித்தாங்க. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. புது புது ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் கிட்டலாம் வந்து நல்ல ஒரு காண்டாக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அது இல்லாமல் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாக. அதை வந்து எப்படி சொல்லணுன்னா, வண்டி ஒரு அரை மணி நேரம் வண்டி கூட இருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் பார்த்தாலும் வண்டி அழகாக இருக்குது, இது என்ன மாடல், 220 தானே இது, இல்லை நீங்கள் வண்டி ஷோரூம் கம்பெனியே மேனுஃபேக்சர் இப்படி தான் கொடுக்குறாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல நல்ல வைபு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷமாக இந்த வைப் ஓட்டிகிட்ருக்கு. இன்றைக்கும் புதுசாக கேட்குற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீலு. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக இது இந்த மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு பின்னாடி ஆரம்பிச்சது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வண்டி வந்து ரீபார்ன் ஆன கணக்கு மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு புது வண்டியை வந்து எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்கள் வண்டியை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து பஜாஜ்லேருந்து ரெக்கக்னைஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல்சருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்பெஷல் அவார்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாடிஃபிகேஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டோரி எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரீச் ஆச்சு? ஒரு மாடிஃபிகேஷன் முடித்து ஒரு 4 மாதம் கழித்து ஒரு காம்படிஷன் நடக்குது.
ஐ ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த கார் அண்ட் பைக் ஷோன்னு சொல்லிட்டு ட்ரேட் சென்டர், சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து பைக்கர்ஸ்க்கான ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. அங்கே வந்து அந்த போஸ்டர்ஸ் வருது, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அப்ரோச் பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க. சீனியர் ரைடர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி அனுப்புகிறாங்க. ராம் அண்ணாம்னு சொல்லி ராம்பாயின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணி அனுப்புகிறார், சுரேஷ் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே நான் பண்ணலாண்ணா. நிறைய பேர் ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து எனக்கு தனியாக அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு எனக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணி தான் பார்ப்போமே. எனக்கு வந்து அப்போ தோணலை, மாடிஃபிகேஷன்னா நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம், இதிலலாம் நம்ம வண்டி நிற்குமா, நம்ம தகுதியானவங்களா தெரியலை, உள்ளே தோணுது ஒரு மாதிரி தோணுது, நம்மளாம் தகுதியானவங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ அஞ்சு பேர் ஆறு பேர் சொல்கிறாங்களே, சரி அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைக்காவது போய் நிற்போம்னு சொல்லிட்டு போய் நிற்கிறேன். பெஸ்ட் மாடிஃபைடு கேட்டகரி அண்டர் 220cc நாங்கள் உள்ளே போனோம். என்ட்ரிஸ் கம்மியாக இருந்ததுனால வந்து பெஸ்ட் மாடிஃபைடு கேட்டகரி அண்டர் 220cc ஹஸ் பின் சேஞ்சு டு பெஸ்ட் மாடிஃபைடு அண்டர் 500cc கேட்டகரின்னு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹாஃப் அன் ஹவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எனக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை 500cc வர போட்டாங்க அப்படின்னோட ஒன்றும் முடிஞ்சு. ஃப்ரெண்ட் கூட இருக்கார் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிடும், கலெக்டர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜஸ் வர ஆரம்பித்தாங்க, ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. வண்டிஸ் 150 வண்டிக்கு மேலே காம்படிஷனில் இருக்குது. ஸோ எல்லா வண்டியும் ஜட்ஜ் பண்ணாங்க. கடைசியில் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது பெஸ்ட் மாடிஃபைடு அண்டர் 500cc கேட்டகரி வந்து நம்ம வண்டிக்கு வந்து கிடச்சிது. ஒரு அவார்ட் கிடச்சது மட்டும் இல்லாமல் 10,000 rupees ஐ ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு கேஷ் வவுச்சரும் வந்து செக் வவுச்சரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. உடனே ஃபோன் போட்டு வீட்டில் நைட்டு ஒரு 9 இருக்கும் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி காம்படிஷன் வந்து இந்தம்மா தெரியாது, அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரியாம்மா 10,000 பணமும் ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்கம்மா, டைட்டில் வின் பண்ணியிருக்கம்மா, ஆ நல்லதுப்பா வாழ்த்துக்கள்ப்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஒரு சந்தோஷம், அதுதான் வந்து மொதல் படிக்கட்டு. ஒரு அவார்டு நம்ம மாடிஃபிகேஷனை பாராட்டி ஒரு ஸ்டேஜில் ஒரு அமௌண்ட்டோட ஒரு அங்கீகாரம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஒரு மேடை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குது, June 8 நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது ஒரு மேடை, அதாவது ரொம்ப ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஏறுறது வந்து அதுதான். உண்மையாக சொல்லணும் கை கைலாம் நடுங்குச்சேன் இப்போது. ஸோ வந்து அப்போ தான் வந்து இவ்வளோ வருஷங்கள் கழித்து அந்த ஒரு அவார்டு கிடச்சிது. அது ஸ்டாப் ஆகலை, அடுத்த 3 வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு காம்படிஷன் நடக்குது. இட்ஸ் எ கிளப் காம்படிஷன் ஆக்சுவலி, கிளப்போட ஆனிவர்சரியில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த பெஸ்ட் மாடிஃபைடு கேட்டகரியில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட் அங்கேயும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பெஸ்ட் மாடிஃபைடு டைட்டில் வாங்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை ஃபார்ச்சுனேட்லி, அது என்னவோ லக்கின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஃபஸ்ட்டு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னும் போது தான் வந்து செகண்ட் வாங்கும்போது தெரிஞ்சது, ஓகே ஃபஸ்ட்டு தெரியாமலாம் கொடுக்கல, தெரிஞ்சால் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செகண்ட் வாட்டியும் திருப்பி கொடுத்துருக்காங்க. டாமினேட் லெவல் அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்த 3 வந்து கிளப்போட ஆனிவர்சரி, பி ஸ்டேட்டஸோட கிளப்போட ஆனிவர்சரியில் அப்போ நான் நியூ பீஸாக இருந்தேன், அப்போ தான் அந்த கிளப்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப் அவார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளப் அவார்ட்ஸ் வந்து ஈச் ரைடருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு வந்தால் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்யூ பைக்கர் ஆஃப் த கிளப்ன்ற ஒரு அவார்டுக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 ட்ராவல் ஆகிறோம், அந்த யூனிக்னஸ்ன்றது வந்து யூனிக்குவாக இருக்குது, யூனிக்குவாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு அங்கீகாரமாக வந்து அந்த அவார்டு வந்து அது ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அது ட்ராவல் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வண்டி சேஞ்ச் பண்ணியே ஒரு 2 கிட்ட ஆகிடுச்சு, இந்த வண்டி ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி. உங்கள் வீட்லேயும் சரி ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை வந்து என்றைக்காவது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து உனக்கு வந்து இந்த ஒரு வண்டி இப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு, அதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க? லைக் அவர் இருக்கும்ல நம்ம பையன் வந்து, இப்போ அம்மாவே இருந்தாலும் நம்ம பையன் வந்து ஒரு ஃபேமஸான ஆள், இப்போது வண்டி வந்து அவனுக்கு இப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டி கொடுக்குற மொமெண்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்டு இந்த வண்டியை பற்றி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? எப்போவுமே வந்து எப்போ கிளம்புனாலும் எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன்னு கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த மாடிஃபை டைட்டில் ஃபஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் வந்து இந்த கேள்விகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பையன் ஏதோ ஒன்று பண்ணுறான் ஏதோ வெட்டியாக சுற்றிட்டு இல்லாமல் ஏதோ காசு
காசு வந்து செலவு பண்ணிட்டு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான்றதுனால வந்து இருந்துச்சு. சேஃப்டி மெஷர்ஸ் பார்ப்பாங்க ஆப்வியஸ்லி, இது பண்ணாதீங்க அது பண்ணாத பார்த்து பார்த்துரும் அப்படின்னு அவங்க தவிர்த்து மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹோல் ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏரியா சர்க்கிள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு விஷஸ் கங்கராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்கறது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. எங்கள் வம்சத்துலேயே கூகுளில் சர்ச் பண்ணால் முத கிடைக்கிற முதல் நானாக தான் இருப்பேன். அது ஒரு பெருமையான விஷயம். எங்கள் வம்சத்துல யாரையும் வந்து யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் வந்து என்னோட காமன் சர்ச் பல்சர் 220 டூரிங் மாடிஃபைன்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து நிற்கிறது நம்ம வண்டியை தான் நிற்கிது. அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக மாறிடுச்சு, அந்த பைக்கு அந்த கலரு அந்த மாடிஃபைட் பல்சர்ன்ற நேமு. ஸோ அந்த இன்ஸ்டா ஐடியா கூட வந்து சுரே 220 பல்சர் அப்படின்னு. ஸோ அதை நான் வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் இது ட்ராவல் ஆச்சு, இன்னமும் ட்ராவல் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்குது. சூப்பர்ண்ணா, ஆல்மோஸ்ட் ஒரு என்டையர் ஜேர்னியை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோவெல்லாம் எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கூட எனக்கு வந்து அது சந்தோஷம்தான், ப்ரோக்கும் அது சந்தோஷம்தான். ஸோ இன்னுமே நிறைய ரைட்ஸ்லாம் பண்ணுங்கள் வண்டியில் வந்து, இன்னும் நீங்கள் நிறைய சேஞ்செலாம் பண்ணால் கூட சொல்லுங்கள், நம்ம வந்து வண்டியை கண்டிப்பாக போவோம். ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ, ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. 2021 ஆல்ரெடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை நான் உங்ககிட்ட இன்னும் ரிவீல் பண்ணலை, இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறேன். அப்படின்னா ப்ரோ சீக்கிரட்டான ஒரு ரிவியூல் அது. ஸோ அந்த என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ப்ரோ இப்போ தான் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு செகண்ட் ஆஃப் கேமரா போயிட்டு ஆன் கேமரா இல்லாமல் என்னன்னு வந்து நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கும் ப்ரோவோட பர்மிஷனோட நம்ம வந்து அதை ரிவீல் பண்ணுவோம். ப்ரோ அது ஒரு நிமிஷம் கொடுங்க ப்ரோ. ஸோ கைஸ் அது வந்து கையில் தான் வரப்போகுது, வந்துடுச்சு. இங்கே பாருங்களேன், எனக்கே பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ப்ரோ இது என்ன ப்ரோ இப்படி இருக்குது ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையும் கிடையாது இல்லை. எக்ஸாக்ட்லி, ஆக்சுவலாக இது யார்ட்டையுமே கிடையாது, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நம்ம தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சேம் டிசைன்ஸ் வந்து சேம் பேட்டர்ன்ஸோட இந்த ஹெல்மெட்டு இங்கே ஒன்றே ஒன்று இவர் காட்டிகிட்டு இருக்க அந்த ஹெல்மெட் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு யூனிக்கான விஷயம், மாடிஃபைட் வெஹிக்கிள் அண்ட் ஒரு பிரிடேட்டர் மாடிஃபைடு ஹெல்மெட்டு வித் சம்ம வெயிட்டோட. ஸோ 2021 got this helmet back. ஒரு அண்ணாவோட ஹெல்ப் மூலியமாக வந்து, ராம் அண்ணாவோட ஹெல்ப் மூலியமாக வந்து இந்த ஹெல்மெட் எனக்கு ஓன் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த பிடேட் ஹெல்மெட் வந்து இப்போ வாங்கியாச்சு. ஓகே, அண்ட் இது வந்து இந்தியாவிலே அண்ணங்களை மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதில் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸர் லுக்கில் காமிக்கிறேன், இங்கே தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோடே வந்து இது அப்படியே ஃபுல்லாகவே ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கீழே விழுறது இது வந்து ஒரு செட்டப்பு தர்மாக்குள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி ஹெல்மெட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. உண்மையாகவே நாயெல்லாம் பார்த்து பயந்து ஓடுது இந்த ஹெல்மெட் போட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா. ஸோ பார்த்தா பயந்துருவீங்க, நான் மூடி தான் வச்சுருக்கேன். நைட்டில் பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். திடீர்னு தூக்கத்தில் இருந்து தண்ணி குடிக்கும் போது இதை பார்த்து பயந்துட்டுன்னு நினச்சிக்கோங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஆஸ் அ மாடலான ஹெல்மெட் மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல பிராண்டு, KYT ஹெல்மெட்டோட ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டோட பிராண்டில் இருந்த ஹெல்மெட் செஞ்சது தான் ஆக்சுவலாக. இது பின்னாடி வந்து பிராண்டட் ஹெல்மெட் தான் ஆக்சுவலாக. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாஸ்க் வந்து ஆக்சுவலாக இன்பில்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம், எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக செஞ்சு இது வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இந்த ஹெல்மெட் மேலே எனக்கு ஒரு ரொம்ப ஆசை, பிடேட் ஹெல்மெட் மேலே. இது ஒரு வழியாக ஓன் பண்ண சான்ஸ் கிடச்சதுல பெரிய சந்தோஷம். 2021 ஸ்டார்ட்ஸ் வித் பிடேட் ஹெல்மெட். 2020 நிறைய பிரச்சனைகள், இப்போ நானே பிரச்சனையாக வந்து நிற்க போகிறேன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு. என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துடல அப்படின்னு சொல்லிட்டு டெரராக வந்து ஒரு என்ட்ரி. ஸோ இது வந்து 2021 வந்திருக்க இப்போ ஃபஸ்ட் அப்கிரேட், ஒரு அப்கிரேடு 2021 வந்த மொதல் அப்கிரேடு. இது ரெண்டாவது அப்கிரேடு என்னோட அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். அரௌண்டு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வர ஆரம்பிக்க ஒரு ஒரு அப்டேட்டாக ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். காசு வேணும் இல்லை? ஓகே. அவர் வந்து இதுக்கே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் இது, அவர் வந்து இம்போர்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு மூலயமா. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது இன்கேஸ் சொல்லப்போனால். அண்ட் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் வெறும் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறது கிடையாது, இதில் உங்களுக்கு விசிபிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசிபிலிட்டி இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஹையர் ஸ்பீட்ஸ்லாம் போடும்போது யூஸ் பண்ண முடியாது தான், பட் விசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, அதுக்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு சாதனை தான் அது. ஏன்னா நார்மலாக ஒரு மிடில் கிளாஸாக இருந்துட்டு போகிறத விட்டுட்டு ஒரு வண்டி வாங்கணும்,
இருந்தோம் ட்ராவல் பண்ணோன்றதை விட்டுட்டு அதுக்காக இவ்வளோ நீங்கள் டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அதுக்கு வந்து நீங்களும் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. சுரே ப்ரோவை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி இந்த வீடியோ மூலமா கொஞ்சம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இந்த பிளாகுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அவர் சொல்கிறார் பரவாயில்ல, எல்லாமே வந்து இனிமேல் பிரதர்ஸ் ஆகிட்டோம், ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ கைஸ், இந்த வீடியோ ஹோப் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அன்டில் தென் தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சைனிங் ஆஃப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் வந்து சந்திக்கலாம். பை பை கைஸ்.